சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். இப்போ வந்து அதை வச்சு மீன்ஸ் ஆகிற போடுறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த வேலில் சூர்யா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, 10 நிமிஷத்துல வந்துட்டேன்னா கேட்கறதுக்கு கடுப்பா இருக்குல்ல. அதாவது சாமி வீட்டில் வந்து பொண்ணு கேட்பாருல்ல, இவங்க வீட்டில் வந்து அந்த சீன் ஆக்சுவலாக நான் அட்டன் பண்ண சீன் நினைக்கிறேன். என் ஒய்ஃபு மனசு வந்து தான் இருப்பேன். வேற சார் ஒரு ரெண்டு லைன் காலியே தேவையில்லை, நீ தான் என் பொண்ணு பார்த்து சார் ஐயோ உடஞ்சி அழுகுறாரு. எல்லாரும் நீங்கள்லாம் உடஞ்சிடுறீங்க அவர் மேலே உள்ள. இப்போ கூட நீங்கள் அப்படி ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கெல்லாம் வந்து அவர் மேலே உள்ள கோபம்லாம் போயிடுது. அத்தனை வருஷத்தோடைய அந்த நீ வந்து எதிர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதை சில நேரம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம், சில நேரம் கிராஸ் பண்ணுவோம், அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மளே போய் சாரிப்பா கொஞ்சம் ஓவராக திட்டேன், எல்லாம் கோவப்பட்டேன், ரொம்ப ஓட்டாதீங்கடா, இது இந்த பர்பஸ்க்காக எடுத்தேன். இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும்பா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக ஹீரோ பேசும்போது பெரிய ஹீரோங்க போது நம்மளாம் ஓங்கி அடித்தா 1.5 டன்ன்றதே வந்து வந்து ஒரு டைலாக் தானே, அது எப்படி அடித்தா 1.5 டன்லாம் உள்ளாக போகுது. சார் அதாவது 90s கிட்ஸுக்கு வந்து பல நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க சார். ஒரு இட்லி பீர் அப்படின்னு பார்த்தாலே எங்களுக்கு கொங்க ஞாபகம் தான் வரும். 15 நிமிஷத்தில் எந்த ஊருக்கு வேணால் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தான் வந்து எங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு இன்னும் இப்போ இருக்கிற அந்த 2K-க்கும் வந்து அது அந்த விஷயங்கள் அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ரத்னம், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இது எந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் சார்? முதல்ல வந்து அந்த இட்லி பீரு இதை வந்து மறந்துடணுமா இல்லை, அது வந்து ஒரு ஜாலிக்காக பண்ண விஷயம். ஐம் அகெயின்ஸ்டு அந்த விஷயம். ஓகே, ஸோ அதை முதல்ல மறக்கணும். அப்புறம் இந்த 15 நிமிஷத்தில் எந்த ஊருக்கு போனான்றது, இப்போ வந்து அதை வச்சு மீன்ஸ்லாம் வேறு போடுறாங்க. அவங்க எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். அந்த வேலில் அந்த படத்தில் வந்து வேல்ன்ற படத்தில் வந்து சூர்யா எப்படி சொல்லியிருப்பாருன்னா, 10 நிமிஷத்தில் வந்துட்டேன்னா கேட்குறக்கு கடுப்பாக இருக்குல்ல. அதாவது அப்படி சொல்லியாச்சுன்னா அங்கேருந்து சென்னையிலேருந்து 10 மினிட்ஸில் நான் வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு கடுப்பாக இருக்குல்ல, அப்போ இதை கேட்குறக்கே உனக்கு கடுப்பாக இருக்கா, நீ இவ்வளோ நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் சம்திங், அதை வந்து சொல்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. தவிர 10 நிமிஷத்தில் உண்மையிலே வந்துட்டேன்னு சொல்ல மாட்டார். இல்லை சார், ஆனால் அப்போ அந்த படம் பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கோ அப்படின்னே ஒரு செகண்ட் நாங்கள் வந்து யோசிச்சு ரியல் ஆக்கியிருப்பாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸில் அப்படி கரம்புறா நீ பேசி வந்து ஜீப் ஓட்டி இறங்கி ஓடி வந்துட்டு அப்படிங்கும்போது அது வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜியில் ஏய் இப்படிலாம் இருக்குமானு. ஆனால் ரியல் மீனிங் வந்து உனக்கு கடுப்பாக இருக்குல்ல, அவர் அங்கே பக்கத்தில் சொக்கம்பட்டியிலேருந்து தான் வந்திருப்பாரு அவரை பார்க்க. ஸோ திஸ் இஸ் தட். இப்போ வந்து உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது யாராக இருக்கு? எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் எப்போதுமே வந்து ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலினாலே பசங்களும் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே பெரியவங்களும் வந்துடுவாங்க. எனக்கு வந்து ஒரு வயசான தாத்தா படம் பார்த்தா கூட கொஞ்சம் திட்டிட்டு கூட போட்டுனே ஓவர் ஆக்ஷனாக இருக்குன்னு கூட திட்டிட்டு போட்டு அவருக்குன்னு ஒரு 4 பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதான் என்னோட தாட். ஏன்னா கண்டிப்பாக ஒரு இலையில வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டே வைக்க முடியாது. கடைசியாக ஒரு சிப்ஸாவது ஒருத்தன் கேஸ் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருப்பான், அது வேணாம் நமக்கு அப்படின்ட்டு இல்லையா, ஒரு மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த மிச்சம் பட் அவங்களுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். ஹரி சார் அண்ட் விஷால் சார் அப்படின்னா அது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. ஹரி சார் சூர்யா சார்னால் அது ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஹரி சார் விக்ரம் சார்னால் இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக அதிகமாக நமக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகும் இல்லையா. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு படம் ஃப்ளாட்டாக வந்து உட்காரும்போது இருக்கிற எல்லா விஷயமும் சந்தோஷமான விஷயமா. எதிர்பார்ப்பு ஓவராக இருந்தாலே ப்ரெஷர் தான் உங்களுக்கு. பப்ளிசிட்டி நிறையா பண்ணாலே நல்லது படத்துக்கு, நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து ப்ரெஷர் தான் நமக்கு ஏற்றும். அந்த வகையில் இப்போ விஷால் கூட 3வது படங்கும் போது அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க ஃபேன்ஸ் வந்து ஸோ அந்த 2 படமும் அப்படி இருந்துச்சு, இது எப்படிலாம் இருக்குது, ஸோ அதை பூர்த்தி பண்ணுன்றக்காக தான் இது வந்து ஒரு 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 ஃபோர்ஸான பேஸாக எடுத்துக்கிட்டேன். அது வந்து படமே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டுருக்கோம், ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 1000 வாலா வச்சு வெடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஷார்ட்டில் இல்லை, ஸ்க்ரீன் பிளேவும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி பட 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 படப்படப்படு போயிட்டுருக்கும். அவங்களுக்கு ஏற்றபடி 8 ஃபைட்டு அதில் எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டிருக்காரு விஷால். அவர் வந்து உண்மையில் அதுக்கு வந்து தேங்க் பண்ணோம் நான். ஏன்னா காலையில் ஒரு நாள் வந்து 8 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லியிருந்தேன், 7 மணிக்கு வேறு ஒரு ஷார்ட்டுக்காக, 7 மணிக்கு ஷார்ட் வச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் ஷார்ட் வச்சுட்டு இந்த பக்கம் ஏதோ ஒரு வண்டி வருது, ஏதோ ஒரு கிரே கலர் வண்டி என்னென்னு திரும்பி பார்த்தா விஷால் விஷால் வண்டி ஏப்பா வருதுன்னா இலைகாலுக்கு வந்துட்டார். சார் எழுந்துச்சிட்டேன், அதான் வந்துட்டேன், நான் 10 நிமிஷத்தில் ரெடியாகிறேன். நீ 10 நிமிஷத்தில் ரெடியாக ராசா, 8 o'clock நான் வேறு வேலை வச்சுருக்கேன், நீ பொறுமையாகவே ரெடி ஆகுங்கன்னு சொன்னேன். எனக்கே தெரியாமல் சில காம்ப்ரமைஸ், ஆனால் தெரிஞ்சு எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. இப்போ வந்து என்கிட்ட வந்து ரேபிட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள்லாம் இருக்குது சார். ஐயோ, அதுக்கு வந்து நீங்கள் யோசிக்காமல் டக்குன்னு உங்களுக்கு தோன்ற பதிலோ இல்லை உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுதோ நீங்கள் வந்து அதை சொன்னால் தோணலன்னு சொல்லிடுறேன். சரி சார், ஓகே சார். உங்கள் ஆல்பம்ஸில்
உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, அடிக்கடி நீங்க முணுமுணுக்கிற ஒரு பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுங்க? தாலியே தேவையில்லை, நீங்க எழுதினதே சரி. அதை நம்பி இருக்கலாம். என்னெல்லாம் மனசுல வச்சுட்டு அதை எழுதினீங்க சார்? என் ஒய்ஃபு மனசுல வச்சு தான் இருப்பேன் சார். ஒரு ரெண்டு லைன் இப்போ தாலியே தேவையில்லை, நீ தான் என் பொண்டாட்டி. அவங்க மேம பார்த்து சார். ஐயோ வணக்கம். என்ன சார், நீங்க எந்த ஒரு லவ் சீன் ரொம்ப ரசிச்சு சூஸ் பண்ணீங்க, ஷூட் பண்ணீங்க சார்? டக்குன்னு இப்போ ஒன்று சூஸ் பண்ணுனா எது சொல்வீங்க? சிங்கம் கூட சொல்லலாம். அவங்க வந்து அனுஷ்கா வந்து இவர்கிட்ட லவ் சொல்லுவாங்க, அதுக்கு அவர் இவங்க வந்து அப்படி கனிவாக பேசிகிட்டு இருப்பாங்க, அவர் நெருப்பாக நின்றுட்டுருப்பாரு. இன்னும் நீ இப்படிலாம் இதுக்கு தான் நீ பின்னாடி பிளான் பண்ணி வந்தியன்ற மாதிரி கோபமாக இருந்து அதுலேருந்து ஒரு பிட் சாங்கு போகும். அதில் அப்படியே யோசிச்சு பண்ணி ப்ராசஸ் ஆகி அப்படியே கண்ணாடி முன்னாடி அவரே அப்படி சிரிச்சுட்டு நிற்பார். இப்படி அந்த ஃபீல் வந்து ஒரு ஒரு இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் இது ஒன்று. பிரீதா மேமோட ஃபேவரட் படம் நீங்கள் எடுத்தது இல்லையா, அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு படம் அவங்களுக்கு ஃபேவரட் இருக்குது அப்படின்னு. நீங்கள் கதை கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஐ திங்க் தாமிரபரணி ஐயா தெரியல எனக்கு. சாமி தான் அவங்க ஃபேவரட். அப்படியா, தெரியல எனக்கு. ஆ, சாமியில் உள்ள லவ் சீன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. கரெக்டு சாமியோட அந்த ஃப்ளேவர் ஆஃப் இது இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லியிருக்காங்களா அதை? ஏன்னா அது எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் அந்த டைமில் நான் எடுத்து. ஸோ நிறைய விஷயங்கள் ரிலேட்டடாக ஒன்று போகல மைண்டில் வச்சுட்டு. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த சீன்லாம் வந்து அந்த ஐயோ நான் ஏதோ உளறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன் ஏன்னா ஆரம்பிச்சாச்சு. அந்த சாமி வீட்டில் வந்து பொண்ணு கேட்பார்ல உங்கள் வீட்டில் வந்து, அந்த சீன் ஆக்சுவலாக நான் அட்டன் பண்ண சீன் நினைக்கிறேன். போயிட்டு டைரெக்டாக அதுக்கெல்லாம் டீட்டெயில் கேட்கக்கூடாது. அது வந்து அந்த சீன் வந்து எனக்கு என்னோட சீன் மாதிரி தெரியுது. அதனால அவங்களுக்கு ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப. இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து பாப்புலர் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை ஆரிச்சாமியும் நம்மளோட சிங்கமும் துரை சிங்கமும் சேரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது விக்ரம் சார், சூர்யா சார், இதெல்லாம் வந்து நான் வந்து சிங்கம் 2 யோசிக்கல, 3 யோசிச்சேன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி யோசித்தேன், ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது ஆப்போசிட்டில் ஆரிச்சாமி ஒய்ஃபோட வருவார், ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பேசிப்பாங்க. அப்போ இவர் கொஸ்டின் கேட்பார், பெருமாள் பிச்சை என்னாச்சுன்னு இவங்க அனுஷ்கா அவர்கிட்ட கேட்பாங்க. சார் பெருமாள் பிச்சை இன்னுமா நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலன்னு கேட்பாங்க. அவர் இவரை பார்ப்பார், இவர் அவரை பார்த்து சிரிப்பார். ஸோ தேனோ என்ன நடந்திருக்குது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிட்டு தான். இதை நான் சூர்யா சார்கிட்ட கூட சொல்லலை, நாங்கள் சீன் பண்ணி வச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் வண்டர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறது, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணும் முதல்ல, இதுக்கு ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, ஆர்டிஸ்ட் கன்வின்ஸ் பண்ணி, அதை வந்து ஒரு கோஆர்டினேஷனுக்குள்ளே கொண்டு வர்றதுன்றது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி பிக் ஜாப். அது என்னால் பண்ண முடியல, பட் பண்ண முடிஞ்சவங்க அழகாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக. லோகேஷ் கனகராஜ்லாம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு படத்தில் கேரி ஓவர் பண்ணி பண்ணுறது வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, மக்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ரசிச்சு. சாமியும் துரை சிங்கமும் சந்திக்கிறாங்களா இல்லையா, சந்திச்சா என்ன நடக்குன்றதுக்கு நாங்கள் வந்து யாரும் வெயிட் பண்ணிருக்கோம். சிங்கசாமி சூர்யா சாருக்கும் உங்களுக்கும் அந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அந்த காம்போ? சீக்கிரம் பண்ணுவோம், இப்போ அதுக்கு சூழல் வருது. ஏன்னா நான் எப்போதுமே வந்து ஒரு படம் முடிஞ்சோன்னு அடுத்த படம் போயிட்டே இருப்பேன். இப்போ இதுக்கு உரிய சூழ்நிலை வரும்போது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா அருவா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோடனே ஃபேன்ஸாக நாங்கள் வந்து ஆஹா சூப்பர் அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றதும் எங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையாக வரும். டிலே ஆகுதுன்னு கிடையாது, அது இப்போதைக்கு இல்லை. ஆமாம், அது அதுவாகவும் வரலாம், வேற ஒன்றாகவும் வரலாம், ஃபியூச்சர் தான் அது. உங்களுக்கு நீங்கள் எடுத்ததுலேயே ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சீன், ரொம்ப திருப்தியாக நான் இது பண்ணேன், இந்த சீன் வந்து எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை ஆனால் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டு சீன்? சிங்கம் 3 வந்து எனக்கு வந்து எல்லா ரா ஃபுட்டேஜும் கொடுத்து ரீஎடிட் பண்ண சொன்னால் இன்னும் பெட்டராக என்னால் பண்ண முடியும். நான் வந்து அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணலையோன்ற வருத்தம் இருக்கு எனக்கு. ஆமாம், அப்புறம் மேக்ஸிமம் லவ் சீன்ஸு எஸ்பெஷலி வந்து தாமிரபரணியில் வந்து அந்த ஃபேமிலி சீன் அந்த லவ் சீன் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ வந்து ஜெயிலிருந்து வருவார், அப்போது அதில் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். நதியா அம்மா, பிரபு சார் எல்லோரும் இருப்பாங்க அதில். எங்கள் மாமா வந்து அதில் வந்து ஃபீல் பண்ணி அந்த சீன் வந்து ரொம்ப நினச்சபடி எடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அந்த சீனுக்கு நடுவில் அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு போவாள், ஹீரோ போய் கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ ஒரு ஒரு குடும்பத்துக்காக நம்ம எவ்வளோ விட்டு கொடுக்கணும், ஒரு ஒரு விஷயத்தை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக எவ்வளோ விட்டு கொடுக்கணுன்ற மாதிரிலாம் அதில் பேசியிருப்பார் அவர். அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா எடுத்த மாதிரி நல்லா நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபீவர் நினைக்கிறேன், அது வந்து என் கண்ணை மட்டும் தான் ஓப்பன் பண்ணி மொத்தத்தையும் துணி போட்டு அப்படியே மூடி அப்படியே இது பண்ணி அந்த சூடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு குளிர் சொல்கிற மாதிரி ஏதோ உட்காந்து அப்படியே அந்த மானிட்டருக்குள்ளே அடக்கிட்டு எடுத்த அந்த சீனை, அது வந்து கரெக்டாக எடுத்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது.
நிறைய படங்கள்ல அது இருந்திருக்கும், மற்ற படங்கள் நான் சொல்லாமல் இருக்கிறதுனால இப்படி எனக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வர்றது. இப்போ நீங்கள் சக்ஸஸ்லேருந்து என்ன கற்றுக்கலாம் சார், அண்ட் ஒரு ஃபெயிலியர்லேருந்து என்ன கற்று? நான் என் படங்களில் வந்து ஃபெயிலியரை பார்த்துருக்கேன், கிரேட் சக்ஸஸ் பார்த்துருக்கேன், சுமார் சக்ஸஸ் பார்த்துருக்கேன், ஆவரேஜ் பார்த்துருக்கேன், பிலோ ஆவரேஜ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர் எல்லாமே நான் பார்த்தேன். ஒன்று ஒன்று ஒரு படத்தை கொடுக்கணும். ரொம்ப சீக்கிரமாக காஸ்டிங் பண்ணி முடித்த ஒரு படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க சார்? இந்த படத்துக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு எல்லா காஸ்டிங்குமே. மேபி ஐயாவா இருக்கலாம். நான் அந்த அதை மனசுல வச்சுட்டு தான் சார் இந்த கேள்வியவே நான் வந்து யோசிச்சேன். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது அப்படி பிசிறு தட்டாம எல்லாருமே பக்காவா அந்த நெப்போலியன் சார், ரோஹிணி மேம், இந்த பக்கம் சரத் சார், லக்ஷ்மி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேம் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி, பிரகாஷ்ராஜ் சார் கண்ணு முன்னா அவங்க எல்லாருமே வந்து ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. சீக்கிரமா நீங்களும் அப்படியே எல்லாமே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தானா சார்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான், எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஈவன் நயன்தாரா அவங்கள வந்து போகும்போதே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மூடில் தான் போனேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க ரெண்டு மலையாள படம் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தேன். அந்த ஃபேஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம ஒரு தடவை நேரில் பார்த்துட்டோன்னா போதுன்ற மாதிரி தான் போனேன். அப்போது கேரளாவில் மோகன்லால் சார் ஷூட்டிங்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போனால் ஒரு 2 மினிட்ஸ் தான் பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணி மேடம்கிட்ட போகும்போதே நான் வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் போயிருந்தேன், ஒரு செக் வாங்கிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு கன்ஃபார்மாக இந்த கேரக்டருக்கு. ஆனால் அந்த கேரக்டர் வந்து புதுசாக தான் இருக்கணும்னே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். போனோடனே கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அப்படி போனோட டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்புறம் நெப்போலியன் சார் அவர்கிட்ட வந்து அந்த ஏன்னா சரத் சார், நெப்போலியன் சார் ஒரு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து படத்தில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்கன்றது ஆடியன்ஸுக்கே வந்து ஈஸியாக ரீச் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு அது முடிஞ்சிடும். அது அப்படியே ரியலாக இருக்கும், எல்லாமே ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதே மாதிரி நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டாகி காஸ்டிங் பண்ணது வந்து சிங்கம் 2 சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு டேனியை கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு ஆக்டர் கூட பேசிகிட்டு இருந்தோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அந்த டிஸ்கஷனே. ஏன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்னாப்சிஸ் அனுப்பிச்சு, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அனுப்பிச்சு, அவங்க அதை படிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்து, இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு டென்ஷன். அப்புறம் தான் யூகேயில் ஒரு ஆக்டர் இருக்கார், அவர் பேர் டேனி அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக டேனி நீ முதல்ல நாங்களே பேர் வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டேனின்ற நேமில் இவர் மாட்டினார், அவரோட பேரை வந்து டேனின்னு தானே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இவர் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த மேசிவாக இருப்பார், அவர் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி. ஸோ தனக்குன்னு ஒரு பிரகாச இது மாதிரி தான் ஒரு பிடிவாதம் வச்சுருப்பார். பயப்படுன்னு சொன்னால் பயப்பட மாட்டார், அவர் கொஞ்சம் பயந்து பயப்படுற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்படியே தான் நிற்பார், நான் டேனி எப்படி இருப்பேன்னு சொல்லி. அப்புறம் லென்த்தாக ஓட விட்டு நமக்கு வர்ற ரியாக்ஷன் எங்கே வருதோ அது வரைக்கும் ஓட விட்டு அவரை டார்ச்சர் பண்ணி தான் எடுப்பேன் நான். அப்படி வந்து ஒரு ஒரு ஜெனியூனாக பண்ணியிருப்பார். ஒரு ஒரு இந்த கேரக்டர் தான் இந்த படத்துலேயே வந்து விடிவி கணேஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சீன் தான், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரு, அவர் தான் பண்ணணுன்னு ரொம்ப பிடிவாதன்னு தான். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அதனால தான் அவரை பற்றி சொல்கிறேன். எப்போ நான் ஒரு சீன்லாம் பண்ணுறது இல்லைப்பா, ஒரு நாள் ஒர்க்கெலாம், அது ஒரு சீன் கூட ஒரு நாள் ஒர்க்குன்னு தான் சொன்னான், ஒரு நாள் ஒர்க்கெலாம் பண்ணுறதில்ல, நான் ஹைட்ராபாட்டில் இருக்குன்னு நான் ஃபோனை போட்டேன். ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாயங்காலம் ஃப்ளைட்டில் வாங்க, நைட்டை ஃப்ளைட் சீனு 3 மணி சீனை முடிக்கிறேன், மிட் நைட்டே ஃப்ளைட் இருந்தால் ஓடி போயிடுங்க, இல்லை காலைல ஃப்ளைட்டில் ஓடி போய் அங்கே போய் வேலையை பாருங்கள், நான் சொல்கிற டேட்டு வந்தாகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃப்ரெண்டுங்கிறத உரிமையான நீ சொல்கிற. ஏன்னா அவங்க பிஸியாக இருக்கு வாங்க, தெரியாது வாங்க, நீங்கள் தான் பண்ணணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் வாங்க அப்படின்னோடனே அவர் வந்துட்டார். ஸோ இது வந்து எப்போ நடக்குதுன்னா அந்த ஷூட்டிங்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி, அது வரைக்கும் வந்து யார் பண்ணால் நல்லாயிருக்குன்னா குழம்பிகிட்டே கிடக்கிறோம். 6 மாதமாக முக்கியமான ஆளுங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் டெல்லி கணேஷ் சார் அதே மாதிரி தான் வந்தார், ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு வந்து வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். எங்கள் மாமாலாம் முன்னாடியே வந்துட்டாங்க, எங்கள் மாமாலாம் அந்த ஃபஸ்ட்டு காஸ்டிங்கில் வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சில கேரக்டர்ஸ் மட்டும் சார் அது வந்து ரிச்சுவல் சார், சார் விஜயகுமார் சார் இல்லைனா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது சார் ஹரி சாருடைய படம் அப்படின்ற படத்துல இல்லை அவரு. பட் அது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். உண்மையிலே வந்து அவர் வந்து அது தேவைன்னா நான் மாமான்றதுக்காகலாம் நான் வந்து போன மாட்டேன், அதை அவரும் விரும்ப மாட்டாரு. பட் அதான் நீங்க அவருக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு கான்கிரீட்டான ஒரு ரோல் வந்து, அது வந்து சாமியா இருக்கட்டும் சிங்கமா இருக்கட்டும், அந்த சிங்கத்துல அந்த மினிஸ்டர் கேரக்டர் நமக்கு அப்படி ஒரு வந்து அந்த கோபமா வந்து, ஐயோ அவர் வந்து அகேன்ஸ்டா ஹீரோக்கு ஏதோ பண்ண போறாருன்னு பார்த்தா உன்னதாப்பா நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹீரோ அப்படியே தூக்கு வரல, அப்படியே பயங்கரமாக இருக்கும் அது. அவர் அவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி தாமிரபரணியில் வந்து ஒரு கோவக்கார ஒரு தாத்தாவை பண்ணியிருப்பார். ஆனால் கடைசியில் வந்து அந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது நான் டைலாகை எழுதலை, அந்த கிளைமாக்ஸில் வந்து பாதி வரைக்கும் தான் டைலாக் எழுதினேன். அவர் வந்ததுக்கப்புறம் எந்த டைலாகும் நான் எழுதலை. எல்லா ஆர்டிஸ்ட்டும் கேட்டிருக்கேன், அசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டும் ஒருத்தட்டே போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எல்லாரோட கொஸ்டினும் இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி. உடனே அது டைரக்டர் சொல்லுவார், டைரக்டர் சொல்லுவார். ஏன்னா எனக்கு ஒரு மூடு ஒன்று மைண்டில் இருக்குது,
வாச வார்த்தையால் வராத விஷயம் வந்து அழுகையால் சாதிக்கலாம். அன்பை வந்து அழுகையாக கொட்டும் போது அதுக்கு வார்த்தையே தேவையில்லைன்றது என்னோட நம்பிக்கை. ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கண் கலங்குறோன்றது தான் அதோட மிகப்பெரிய சந்தோஷமோ துக்கமோ அதோட இது இல்லையா. ஸோ அதை வந்து பண்ண நல்லாயிருக்குன்றது எல்லோரும் நிற்க வச்சுட்டு இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சிட்டிங்க. இப்போ பெரியவர் வர்றாரு, வந்து என்ன பண்ணுறாரு அவர் அப்படிங்கும்போது எல்லோரும் வாட் வாட் வாட்னு சினிமா மாதிரியே தான் அந்த சீனியர் சொன்னேன் நான். உடஞ்சி அழுகிறாரு, எல்லோரும் நீங்களாம் உடஞ்சிடுறீங்க அவர் மேலே உள்ள, இப்போ கூட நீங்கள் அப்படி ஒரு மாதிரி ஆகுது, உங்களுக்கெல்லாம் வந்து அவர் மேலே உள்ள கோபம்லாம் போயிடுது. ஏன்னா நீ உடஞ்சி அவர் ஒரு பெரிய வயசான மனிதன் ஒருத்த உடஞ்சி அழுதாருன்னா ஒரு மனிதன் அழுகும்போது யாராலையுமே தாங்க முடியாது. ஸோ அவர் மேலே உள்ள கோபம் போய் அத்தனை வருஷத்தோடைய அந்த மாதிரி சொன்னேன். அது என்ன டக்குன்னு ஃபேமிலி மேட்டர்னு ஒன்றா டப்புங்க இதாகுது. ஏன்னா நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து மனசு உடையும் போது நம்ம வந்து அவஸ்தப்பட்டுருப்போம்ல, அதெல்லாம் மனசில் வருது. ஓகே ஓகே. ஸோ இப்போது அந்த மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸாக நான் சொன்னேன். அப்போது அவர் வந்துட்டு அப்படி உடஞ்சி அழுது அப்படி விஷயம் கட்டி பிடிக்கும்போது மொத்த பேருக்கு அந்த ஈகோ எல்லாமே போயிடும், அந்த வேதனை வலி எல்லாமே ஐயோ அப்படின்ட்டு அந்த குடும்பம் ஒன்றா சேரும். ஸோ மாமாவை பற்றி கேட்டதுனால இவ்வளோ வந்துச்சு. அதெல்லாம் வந்து அந்த இப்போ சொல்லும் போதே வந்து இவ்வளோ எமோஷனாக இருங்க, ஸ்பாட்லலாம் அழுதுருவீங்களா சார்? சில நேரம் எப்போது நடக்கும், எடிட்டிங்கில் நடக்கும். அப்படியா? ஸ்பாட்டில் கூட கொஞ்சம் பெரிய வேலை தான் செஞ்சிட்ருப்போம். உங்களுக்கு வந்து கிரிட்டிசிசம், ஒரு கிரிட்டிசிசம் உங்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமாக இது என்னை யோசிக்க வச்சுது, இல்லை இது என்னை வந்து வேறு மாதிரி பார்க்க வச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம்னா யார்கிட்டேருந்து வந்தது, என்ன சொன்னாங்க? டக்குன்னு ஒன்று சொல்லலாம், டக்குன்னு ஞாபகம் வருது. எனக்கு ஒரு பெரியவர், எனக்கு அப்பா மாதிரி ஒருத்தர், அவங்க சொன்னது ஏதோ ஒரு படம் சிங்கம் 3 இருக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுலேருந்து தான் நான் வந்து அந்த கட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடு ஸ்க்ரீன் ப்ளே நம்ம ஸ்பீடாக பண்ணிக்கலாம், கட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம்னு நினச்சேன். இப்போதைக்கு ஞாபகம் வர்றது சொல்கிறேன். ஸோ அந்த அந்த வார்த்தை வந்து, ஸோ இவ்வளோ பெரிய ஏஜில் கூட ஒருத்தர் வந்து அவருக்கு அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம அந்த கட்டோட ஸ்பீடை குறைச்சிக்கலாம், ஷார்ட்டோட ஸ்பீடை ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். ஸோ வீட்லேயே வந்து இப்போ பிரீதா மாமும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, அவங்களும் வந்து படம் பார்க்குற ஒரு விதம் நிறைய பேசுவாங்க. ஸோ அவங்களும் இதெல்லாம் சரியா இல்லை, இதெல்லாம் சரியாக இருந்தது அப்படி சொல்லுவாங்களா? ஆமாம்மா, எல்லாமே சொல்லுவாங்க, ஃபுல்லாக கும்சாக ஒன்று சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது பிரித்து போட்டு உடச்சி பேசுவாங்க. அப்படியே ரொம்ப ஓட்டாதீங்கடா, இது இந்த பர்பஸ்க்காக எடுத்தேன், இந்த டைலாக் தான் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, அதில் இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்கும்பா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஹீரோ பேசும்போது பெரிய ஹீரோங்களுக்கு மேலாம் ஓங்கி அடித்தா 1.5 டன்ன்றதே வந்து வந்து ஒரு டைலாக் தானே, அது எப்படி அடித்தா 1.5 டன்லாம் உலாவாக போகுது. ஸோ அது வந்து அந்த கோபத்தோட வெளிப்பாடு, அது வந்து அப்படி ஒரு 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 ஆர்டிஃபிஷியலாக அடித்தோன்னா 32 வெளியே போகணும், கோபத்தில் ஒரு யாரோ யாரோ திட்டுவாங்க, உடனே அடித்தா அப்படியே கரெக்டாக 32 அப்படியே டிஜிட்டல் வைஸ் கரெக்டாக போய் அவ்வளோ சீக்கிரம் தான் போகணும் அது. ஸோ இது கோபத்தோட வெளிப்பாடு இல்லாட்டி உணர்ச்சியோட வெளிப்பாடில் பேசுகிற டைலாக் தானே. பிரீதா மேம் நீங்களும் என்ன பேசிப்பீங்க சார் ஜென்ரலாக பசங்களை பற்றி, அவங்கள வளர்க்குற விதத்தை பற்றி? ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மேம், அப்படினால மேம் ஃப்ரெண்ட்லி. கோபம் தான் ஏதாவது கேட்ட முடியாது, திட்டுவாங்க, திட்டுறதுனா கோவப்படுவாங்க. நான் அந்த நேரத்தில் ஏமா கோவப்படுறேன், நான் எப்போ கோவப்பட்டேன், ஏன் பசங்கள்ட்ட கோவப்படாமதுவேன், இதானே முந்தானத்து நீ சொன்ன இப்படி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பசங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியாச்சுன்னா நம்ம தப்புப்பா அது பண்ணாத பார்த்து சொல்லணும், அதுதான் கரெக்டு. செல்லம் கொடுக்குறோன்றக்காக ஃபுல்லாகவே கொடுத்துட்டு கூட, அதே சமயத்தில் அதை ஃப்ரெண்ட்லியாக சொன்னால் ரொம்ப, அதுதான் இந்த காலத்து பசங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எங்களை வந்து நீங்கள் அகென்ஸ்டாக ஒன்று சொன்னீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், நீங்கள் வந்து எதிர்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதை சில நேரம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணிவிடுவோம், சில நேரம் கிராஸ் பண்ணுவோம், அப்புறம் நமக்கே தெரிஞ்சிடும், அப்புறம் நம்மளே போய் சாரிப்பா கொஞ்சம் ஓவராக திட்டேன் இல்லை கோவப்பட்டேன் சமைச்சா குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எடெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்.